எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுகிறதுன்னு தெரில, நிறைய யோசித்து வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமல் சார் ஃபார் அக்செப்டிங் மீ. ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு நீ செலக்ட் ஆகிட்டேன்னா நினைக்காத, இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் உன்னை செலக்ட் பண்ணோமா இல்லையான்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ. அண்ட் விக்ரம் சார், நான் ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி ஆப்வியஸ்லி லைக் நிறைய யோசிச்சுட்டு போனேன், இப்படி இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி திங், பட் ஹீ மேட் மீ ஃபீல் அட் ஹோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அக்ஷரா சின்ன வயசுலேருந்து தெரியும், அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ மூவி டுகெதர் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு என்ன பேசுறது தெரியல. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், பிளெஸ் பண்ணுங்க, நீட் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சாரி டைரக்டர், சாரி சாரிண்ணா, இது விக்ரம் சாருக்கும் எனக்கும் ஒரு கிரெட் லீலிங். ஸோ சாரிண்ணா, இல்லை டைரக்டர் பற்றி சொல்லலாம், எல்லோரும் பற்றியும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டிரெக்டர், தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட். எத்தனை டேக் போனாலும் சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பேஷண்ட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யூனோ டு கெட் த ரைட் டேக் வாட் எவர் இட் இஸ். தேங்க்ஸ் ஃபார் பீங் அ ஹியூஜ் சப்போர்ட் இன் எவ்ரி திங். தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன், எதுவும் தப்பாக சொன்னேன்னா ரொம்ப சாரி, மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஸ்டர் ஹாசன், ஐட் லைக் டு கால் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ராஜேஷ் சார் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரோல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஸோ அதுக்காக மிஸ்டர் ராஜேஷ் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. The cast has been incredible and very supportive, and நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக போட்டிருக்கோம் இதில். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட், வி ரியலி ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், ஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹப்பிய நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். கமல் சார், இந்த டாபிக் ஆக்சுவலி ரொம்ப பெரிய டாபிக், பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல சொல்கிறதுக்கு, ஸோ நான் இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன். ஏற்காடில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படம் போடுவாங்க, எவ்ரி வெனஸ்டே ஒரு படம் போடுவாங்க. ஸோ தமிழ் படம் ஹிந்தி படம் எப்போவாது ஒரு நேஷ்னல் ஹாலிடே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஹவுஸ் கேப்டன்ஸ் வந்து ஒரு ஒரு நாள் பிக்னிக் இருக்கும், அவங்க ஹவுஸ் ஹாலிடே இருக்கும், அன்றைக்கி வந்து எங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து எந்த படம் வேணாலும் போய் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஸோ நாங்கள் சேலத்துக்கு போயிட்டு நான் மான்ஃபர்ட் ஹவுஸ் கேப்டனாக இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு தமிழ் படம் தான் எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் பேட்ச் போகும்போது நம்ப மாட்டீங்க, கேப்ரியல் ஹவுஸ் கேப்டன் வந்து வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. தென் பேட்ரிக்ஸ் ஹவுஸ் கேப்டன் வந்து டிக் டிக் டிக், நான் வந்து வாழ்வே மாயம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா யாரும் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு கிடையாது, பட் எல்லா மூணு பேருமே வந்து கமல் சாரோட படம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணோம். அண்ட் எங்களுக்குள்ளேயே போட்டு இந்த படம் அதோட பெட்டர், அந்த படம் இதோட பெட்டர், அண்ட் தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் கமல் சார் ஹேட் எங்கள் ஜென்ரேஷன்லேயே. அண்ட் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கான நடிகர்களுக்கு யூ பீன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார். ஐ டோன்ட் நோ, மேபி லைக் எனக்கு ஐ லைக் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், பட் கமல் சார் போல் சிவாஜி சார் போல் இவங்களாம் இருந்ததுனால தான் நானும் ஒரு நடிகராக ஆகணுன்ற ஒரு ஊக்கம் ஒரு ஃபயர் எனக்குள்ளே வந்திருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அவரோட எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். ஐ எம் சச் அ ஃபேவரட், ஐ மீன் ஐ லவ் ஹிஸ் மூவிஸ், எஸ்பெஷலி நாயகன், வாழ்வே மாயம், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் டெஸ்ட் இஸ் 16 வயதினிலே. எப்பவுமே யாராவது என்ன கேட்டாங்கன்னு ஒரு ரீமேக் பண்ணிங்கன்னா எந்த படம் ஆசைப்படுவீங்கன்னா ஐ ஆல்வேஸ் சே 16 வயதினிலே சப்பானி ரோல் பண்ணுன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும் என்னால் அதை பண்ண முடியாது. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல்லி ரெண்டர்ட் ரோல், ஸோ பர்ஃபெக்ட். And on the time la avaroda voice evlo irundirukku, he would not have been even in experience. I know he's got a lot of experience in acting, but on the oru period la kuda oru maturity oda the kind of films he's always made, namo oorun kedaiyadhu oru paramukudiyan kedaiyadhu oru tamilnadu kedaiyadhu indian kedaiyadhu ulaga alavula
Everybody appreciates his work. He's been such an iconic symbol of what every actor wants to be. Thank you for instilling that dream in me, sir. It's really an honor to be here in your company. இந்த படம் நான் பண்ணதுக்கு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஒரே காரணம், கமல் சார். எனக்கு நியூஸ்க்கு வந்துச்சு, அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கமல் சார் படத்தில் ஐ மீன் அவங்க கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் படம் பண்ணுறீங்களான்ட்டு. ஐ சிட் எஸ், நான் பண்ணிடுறேன். ஐ டென்ட் திங்க் எனி திங். அதுக்கப்புறம் வந்து கதை கேட்குற போது தான் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களோட படம் வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கும். பட் இது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில், அட் த சேம் டைம் நம்மளோட கலாச்சாரம் மிஸ் ஆகாமல், நேட்டிவிட்டி மிஸ் ஆகாமல், ரொம்ப ஸ்லிக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு படம் ராஜேஷ் அமைச்சிருக்காரு. அண்ட் இதில் என்னோடய கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சிங் ரோல்ஸ், ஆனால் இந்த ரோல் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இந்த கதாபாத்திரம் வந்து வித்தியாசமாக இருக்கணும், பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கணும், நடிக்கிற போது வேறு மாதிரி பண்ணணும், இதை எதாவது ஸ்டைலாக பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் துருவ நட்சத்திரம் வந்து நான் ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்கேன், வேறு மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டு. பட் நீங்கள் கடாரம் கொண்டா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டைலான ஒரு கேரக்டர் தான், பட் இல் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும்னா அபி வந்து நம்ம எல்லாரும் சொல்ல, பட் ஆக்சுவலி அபி இன்னொரு கதாநாயகன் அந்த படத்தில். என்னோட அண்ணன் நாசர் சார், என் ஃப்ரெண்ட் கே, அவங்களோட பையன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வேர் ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். நிறைய ஹீரோஸ் கேட்டாங்க, இந்த இவர் போடலாமா, இவர் ட்ரை பண்ணலாமா தான். அபின்னு சொல்கிற போது எனக்கு எந்த ஒரு இதுவும், லைக் ஐ ஹேட் நோ டவுட், நத்திங். ஐ ஜஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் இட் பிகாஸ் ஐ எம் ஸோ க்ளோஸ் டு தெம். அண்ட் எனக்கு அபி எனக்கு அவ்வளோ தெரியாது அப்போது. பட் அபியை மீட் பண்ண பிறகு, ஐ மீன் டைரக்டரோட பேர் மறந்துட்டான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அபி இஸ் like a brother. I think one of the most well brought up children neenga vangiyum paaka mudiyum and alavukku oru avanga appa amma othukkuvaangala nu theriyala, but enakku vande avlo nalla oru paiyan, avlo nalla oru, and he is so respectful and he was always learning on the set and romba interesting ana oru kadha paathram pannirukkaru. And I'm sure all of you are going to love it. enga rendu perkulla dhaan oru chinna oru poti mari irundhite irukku padam mudukka. And so happy to say, share screen space with you, Abhi. So happy to have met you. அக்ஷரா பற்றி சொல்லணும்னா எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஹர். அண்ட் இந்த படத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல். அண்ட் ஷீ இஸ் தட் லிட்டில் ஃப்ளார் இன் த மூவி ஃபுல்லாக. ரொம்ப கிரைம் அண்ட் ஆக்ஷன் அண்ட் டார்க் அண்ட் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப மேன்லியாக மேஸ்குலனாக இருக்க ஒரு படத்தில் ஷீல் பி தட் வெரி சாஃப்ட் ஃபேசர் ஆஃப் த மூவி. அண்ட் லேனா அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் இந்த மூவி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இப்போது டப்பிங் பண்ணுறம்போது நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் வித் த மியூசிக். Jibrin, you did a fantastic job. I think re-recording oda paathumbodhu romba romba nalla pudumiya romba interested. I like the way you were standing here and talking. Congratulations on your 25th film. I didn't know that. I'm so happy to be a part of that. Romba 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 interesting ah pannirnaaru avaroda title song. I love that song. And thanks a lot, Jibrin, for that. And Prem, everybody, all the other technicians of the movie, Naren, stunt master Narita, and Jules in a ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். அண்ட் தட் இஸ் கடாரம் கொண்டான். இப்போ முக்கியமாக சொல்லணுன்னா ரவி சார் இஸ் அன் அசோசியேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ வெரி மச் ரவி சார் ஃபார் ரவீந்திரன் சார் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் அக்பர் சார் ஃபார் பீங் தேர். அண்ட் முக்கியமான ஆள் மறந்துடக்கூடாது நான், ராஜேஷ் சார். ஆக்சுவலி இன்னொரு கதாநாயகன் அவர் தான் நான் நினைக்கணும். ஏன்னா அந்த மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் கன்னோட எல்லாம் வந்துட்டு இருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் தான் கற்றுக் கொடுப்பார் யூஸ்வலி பெரும்பாலும் எல்லா ஷார்ட்ஸும். அண்ட் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் பீப்புள் டு மீட் ஒர்க் வித். ரொம்ப 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 டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறமோ ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் ஒர்க். ஸ்ரீனியும் அவரும் சேர்ந்து பண்ண சில வித்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டட், வெதர் இட்ஸ் பிஆராக இருக்கட்டும், இல்லைனா மேக்கிங் டைமில் இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணோம், எல்லா விஷயத்துலையும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவர் சாப்பிட மாட்டார் சம்டைம்ஸ், அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து நிறைய ஸ்டில்ஸ் எடுக்க சொல்லார் அப்பப்போ. அங்கங்கே ஏதாவது நல்ல வெளிச்சம் இருந்தால் நின்றுடுவார், நான் தான் அவர் ஃபோட்டோ எடுக்கணும். அது ஒரு என் ஃபோட்டோ சார் கமல் சார் சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சாரி சார். ஹி வாஸ் வெரி வெரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில். ஒர்க் வில் பி கோயிங் ஆன் லைக் தட், பட் திஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து சாட்டர்டே நைட் எல்லோரும் எங்கேயா போகிறோன்னா அவங்க ஒய்ஃப் குழந்தையோட லொக்கேஷன் வந்துடுவாங்க.
சண்டேவும் அதே மாதிரி தான். நேஷனல் ஹாலிடேஸ் கூட திடீர்னு அவர் சொன்ன வீட்டுக்கு போகிறேன், இல்லை இல்லை அவங்க இங்கே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ பின் அ பார்ட் ஆஃப் திஸ். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். என்னோடய ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது பிடிக்க போகுது. இது பி இந்த படம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக அமையன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு புது ஆடியன்ஸ் அந்த படத்தோடு கிடைக்கும். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. வணக்கம். ராஜ்கமல் நிறுவனத்தை துவங்கும் பொழுது அக்ஷரா பிறக்கலை. அப்போ இந்த மாதிரிலாம் விழா எடுக்கணும் என்கிற ஆசையோடு தான் கம்பெனி துவங்கப்பட்டது. என் கூட நடித்தவர்களுக்கு தெரியும், இது கமலஹாசனுடைய கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஊபர் வண்டி கிடையாது. இது எங்கள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றும் ஒரு கம்பெனியாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் கனவுன்னு சொல்லும்போது நல்ல சினிமாவையும் தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு கொண்டு போகும் முயற்சி செய்யும் அனைவரின் வாய்ப்பாகவும் ராஜ்கமல் அமைய வேண்டும் என்பதனால்தான் இதை துவங்கினோம். இதை ஆரம்பிக்கும் போது வெறும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வச்சுருந்தேன். அதில் இன்டர்நேஷ்னலுங்கிறத சேர்த்தது வந்து அனந்து சார் அவர்கள், என்னுடைய குரு. பாலச்சந்தர் அவர்களை பற்றி நான் சொல்லி அளவுக்கு அனந்தை பற்றி சொன்னது கிடையாது. யாருன்னு கேட்பாங்க, அவருடைய குணாதிசயமே அவரை யார் என்று கேட்க வைத்து அவரால் உருவானவர்கள் எல்லாம் யார் என்று பட்டியல் போட்டு ஊரே சொல்லும். என் கூட இந்த அரங்கத்தில் தலையாடுறதுக்கு ஒருவேளை நாதர் இருப்பார். பல பெரிய நடிகர்கள், அதாவது அவர் எந்த ஸ்பிரிட்டோட எங்களுக்கு உதவி செய்தாரோ அதே ஸ்பிரிட் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் இந்த கம்பெனி துவங்கப்பட்டது. அதனால் தான் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே எனக்கு பின்னாலும் தொடரும் முயற்சிகளாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. நம் வாழ்க்கையே அப்படிதானே. அதனால் இது வந்து ராஜ்கமலை பற்றிய ஒரு ப்ரிஃபேஸ். ஏன்னா இதில் பெரிய நட்சத்திர அந்தஸ்து சக்ஸஸ் இதெல்லாம் வந்து அதனுடைய மூல கரு என்னங்கிறத மறைச்சிருச்சு. சொல்லுங்கள், டைம் இல்லை. இப்பொழுது அதற்கான பக்குவமும் நிம்மதியும் வந்திருக்கிறது எனக்கு. ஏன்னா இப்போ இதை பார்க்கும்போது நான் ராஜ்கமலுக்கு இந்த குணாதிசயம் உண்டு. எப்பவுமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த காலத்துலேயும் சரி, தயாரிப்பாளராக இருந்த போதும் சரி, நான் வந்து ஒரு படம் காட்டுறாரு ஒரு டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர். அவர்கிட்ட கேட்குறேன், அது யார் யாது அந்த ஆள் அப்படின்னு கேட்குறேன். பிடிச்சிருக்காரு, வெரி கான்ஃபிடன்ட், வருவாயா அந்த ஆள் அப்படின்னு. படத்து பேர் மீரா. யாருனே தெரியாது. ஐ டிட்ன்ட் நோ ஹிம். தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கேமரா லெஃப்டில் ரைட்டில் லென்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது ட்ரைனிங்லாம் வராதுங்க, அது உள்ளே இருக்குங்க. தட் ஐ சா இன் ஹிம். அதுக்கப்புறம் வெவ்வேறு, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து யாருக்கு என்ன, ஒருத்தருக்கு பொங்கல் போடும், ஒருத்தருக்கு பிரியாணி போடும், ஒருத்தருக்கு பட்டினியாக போட்டுரும். ஸோ எனக்கு அவர் சியான் விக்ரம் ஆகிறதுக்கு ஏற்பட்ட தாமதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் வேகமாக அவர் சியான் விக்ரமாக இருக்கணும்னு சேத்து இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. இது கமலஹாசன் என்ற நடிகன் படும் வருத்தம் இல்லை, கமலஹாசன் என்ற கலைஞன், கமலஹாசன் என்ற டைரக்டர், எழுத்தாளன் படும் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் நிறையா படம் சக்ஸஸ் வந்துருச்சு. இனிமேல் அவரை பற்றி நம்ம எதுக்கு அவ்வளோ பண்ணோம், ஊரே தூக்கி தோளில் வச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த பொழுது கடாரம் கொண்டான் படம் பார்த்தேன். நான் அதாவது சக நடிகனாக இளைஞனாக இருந்த பொழுது கூட நல்ல நடிகனை பார்த்தா பாராட்டாமல் இருக்க முடியாது. பொறாமை கண்டிப்பாக வரும், ஏன் வரக்கூடாது? ஆனால் பாராட்டணுங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் பாராட்டுவேன், இல்லைன்னா நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு. எங்கே எடுத்தீங்கன்னு லொக்கேஷன் ப
பற்றி விசாரிச்சுட்டு கதையை பற்றி பேசாமல் போனால படம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு கடாரம் கொண்டான் அது ராஜ்கமல் ஃபிலிம் படம்ங்கிறதுக்காக சொல்ல. நான் நல்ல படம் பார்த்தால் ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, நடிகர் யாருன்னு தெரியாது, ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானே தயாரிக்கலையேன்னு வருத்தப்படுவேன். நான் தயாரித்திருக்கலாமே, நான் தயாரித்த மாதிரியே சந்தோஷப்படுவேன். ஆனால் இது நானே தயாரித்தது, நான் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது தவறுகள் அது எதுவுமே சொல்லாமல் ரசிகனாக ரொம்ப ஜாலியாக ரசித்து பார்த்தேன். கண்டிப்பாக அங்கிருந்து குரல் கொடுக்கும் நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் கலைஞனாவதற்கும் முன்னால் ரசிகன், அதுதான் என்னுடைய முதல் அந்தஸ்து. சினிமா எடுக்க வர்றதுக்கும் நடிக்க வர்றதுக்கும் நீங்கள் இதில் நீங்கள் ஒரு விழா டீசர் ட்ரெய்லர் படத்தை விற்பதற்கான எல்லா யுக்திகளையும் கையாள வேண்டும். அதில் ஒரு யுக்தி இதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் நல்லா எடுக்கணும்னு ஆசை, அதுக்கு என்ன லாபம் வரணுமோ அவ்வளோ வரும். எனக்கும் ட்ரைடன் ரவி அவர்களுக்கும் என்ன தகுதியோ அதற்கான வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யூ மஸ்ட் சீ திஸ் ஃபிலிம் ஃபார் விக்ரம். இந்த பனாஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ஸ்டைல், அது எல்லாருக்கும் வராது. அது இதில் இதில் ரொம்ப ஜோராக வந்திருக்கு. அதுக்கு டைரக்டரும் காரணம், ஸ்டண்ட்மேனும் காரணம், மியூசிக் டைரக்டரும் காரணம். அது அமையாது. அது ராஜ்கமல் படத்தில் அமைந்தது எனக்கு பெருமை. கிடைச்ச வாய்ப்பை நம்ம மாறுதட்டிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மாறுதட்டிக்கிறேன். 45 படத்தில் எல்லா படத்துலையும் இந்த திருப்தி கிடைக்காது. இது ஒரு இந்த சியான் விக்ரம்ங்கிற மாதிரி கேக்கேவும் ஞாபகம் வச்சுக்கொள்வார்கள். இது நான் வந்து ஆர்வடம் சொல்வதற்கோ இல்லை என்ன பண்டிதம் என்பதற்காக சொல்ல, நல்ல சந்தோஷமான சினிமா ரசிகனாக நான் சொல்கிறேன். எனக்கு பதட்டமாகவே இல்லை. ஏன்னா நல்ல திறமையான ஒரு யூனிட்டின் கையில் ஒரு நல்ல கதையை ஒப்படைத்திருக்கிறோம். அந்தனால நான் இந்த செட்டுக்குன்னு ரெண்டு நாள் வந்திருப்பேன்னா இல்லை, முதல் நாள் ஒரு நாளும் அப்புறம் ஒரு நாளும் வந்திருப்பேன். பாக்கி எனக்கு ஒரு பதட்டமும் இல்லை. டெய்லி எனக்கு கால் ஷீட் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட பதட்டமே இல்லாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் ராஜேஷ் அவர்கள். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நான் வளர்த்து விட்டேன் என்பதை விட, அவ்வளவு பிரச்சனைகளை நான் அவரை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்கேன். என் படத்தில் ஒரு பெரிய அரசாங்கமே துரத்துற அளவுக்கு நாங்கள்லாம் சினிமா எடுப்போம். அதையெல்லாம் பார்த்து அனுபவித்து எதையும் வென்று விடலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிற ஒரு யூனிட். இந்த கேமராமேன் இல்லை அசிஸ்டன்ட்னு அவங்கள நம்ம பார்க்க முடியாது என்பதற்கு முக்கிய காரணம் அக்ஷராவை வந்து நான் கையில் தூக்கி எடுத்து வளர்த்துருந்தாலும் கூட அவங்களாம் இன்றைக்கி வளர்ந்து அபி எல்லாரையுமே நான் குழந்தைகளாக பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு நான் 8ஆம் கிளாஸ்ன்னு. ஸோ எல்லாருமே குழந்தைகள் தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு கட்டத்தை நிர்ணயிக்கும் படமாக நான் இதை நினைக்கிறேன். ராஜ்கமலுக்கு புதிய சிஇஓ வந்திருக்கிறார்கள், புதிய பார்ட்னர்கள், புதிய யுகம் ஒன்று துவங்குவதற்கான அடையாளம் இங்கே இருக்கிறது. இன்னும் வளரும் ராஜ்கமல், இன்னும் பல விழாக்கள் காணும், அதில் பங்கு கொண்டும் பெருமை. இப்போ நாசர் உட்காந்துருக்கார் இல்லையா, அபியை பார்த்துட்டு சந்தோஷமாக அந்த மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அதுக்காக தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கான ஃப்ரூவிஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புத்துணர்வுடன் இருப்பதற்கு கடாரம் கொண்டானும் ஒரு காரணமாக இருக்கிறது.